கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யட்சகலை சாமியார்னு ஒருத்தர் இருந்திருப்பா, தெரியுமா? யட்சகலைன்ட்டு யட்சகலை பொறுக்கி திருத்தியாருடைய யட்சகலை எல்லாம் பொறுக்குவார். யட்சகலைனாக்கா யட்சகலை இறந்தால் சத்தை இதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யட்சகலைன்னா யாரோ வச்சுதான் சாப்பிட்றது, இறந்தால் சத்தன்னா டஸ்டெல்லாம் அடிச்சுன்னு வந்து ஏரியில் வந்து தங்குறது, புரியுதா? இப்போ யட்சகலைன்னா நீங்களாம் யட்ச இல்லையா? நான் யட்ச தான், சுத்த தூமை. நான் பத்மாவதி அப்படின்னு ஒரு பொம்பளை இருக்கிறாங்க, அவங்க தொடச்சி போட விடாமல் என்னை புள்ளியாக பெற்று போட்டுக்கிறாங்க, புண்ணியவதி. எனக்கு உங்களுக்கு புண்ணியவதியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் அம்மா யாருன்னா புண்ணியவதி. யார்? எங்கள் அம்மாவோடய எச்சந்தான் நான். சேர்த்து வச்சு மொத்தமாக என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, தூம தரண்டு வந்து உட்காந்து பேசிக்கிறேன். இதை வந்து இப்போ வந்து என்னை தூம சாமியார்னு சொல்ல, என்னை தூம சாமியார்னு சொல்லலாம் தானே, தூம நான். என்னென்னு சொல்லணும், நான் தெளிவாக சொல்கிறேன், நான் ஒரு தூமன்ற. அப்போ என்ன சொன்னேன், என்ன தூம சாமியார் சொன்னோம் ஒன்று. அப்புறமா நான் பிறகுறேன், பிறந்து வளர்கிறேன், பிறந்து வளர்கிறேன், பால்லாம் குச்சேன், பால்லாம் குச்சேன் அம்மா உண்ட, முளைப்பால் உண்டா உண்டனா இல்லையா? அப்போ நான் முளைப்பால் விட்டேன் சாமியார் சொல்லலாம் தானே. திருஞான சம்பந்தம் மட்டும்தான் முளையில் பால் குச்சாரா? நான் எங்கேருந்து குச்சேன்? நான் மட்டும் வேற எங்கே நான் குச்சேன்? இந்த கமலஹாசன் கொம்பில் கருப்புன்ற மாதிரி விரல் குடும்பம் நான் சப்பிக்கிறேன் பால் நான் சொன்னேன், எனக்கு நான் தான் குத்தா. அப்புறமா என்ன, அப்போ திருஞான சம்பந்தம் தானே சொல்லலாம், சொல்ல மாட்டான் பாரு. தூமசாமியாரும் சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு வாயில் நொழியாது. தூமசாமியார்னு அப்படின்னா தோணுனாக்கா அவனே என்னடா தூமன்ற, திட்டுவாங்க பாரு. அது அசிங்கமான சொல்லுன்னு வர சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல, அதனால அதை சொல்ல மாட்டான் தூமசாரு. உயர்ந்த சொல்லிருது இல்ல, ஞானத்துக்கு சம்பந்தம் முடியவர் முளை உண்டாரு, அதனால சொல்லலாம். திருஞான சம்பந்தர் சொல்ல மாட்டேன், நான் உயர்வாயிருக்க கூடாது, அவனுக்கு பயம் இருக்கட்டும். வளர்ந்து ஒரு ஜாதியில் வளர்றேன், ஜாதியில் நானே வளர்றேன். நான் பிறந்த ஜாதி பறையன், பரசாமியார்னு சொல்லுவனா? ஏன்னா பறை என்ன போச்சு உள்ள போட்டுருவாங்க. எந்த காந்த கொண்டோம் இன்னொருத்தர் என்ன பண்ண கூடாது, ஜாதி அதுவும் இந்த ஜாதி பேர் மட்டும் சொல்லக்கூடாது, உடனே உனக்கு நான் பெயிலபிள், தூக்கி உள்ள போட்டுருவானுங்க. நான் சொன்னா கூட சொல்ல மாட்டேன் என்ன பரசாமியார் சொல்றான்னு கூட, ஏன் பயம். நான் சொல்றேன் என்ன பறையன்றான் சார், என்ன பறையன்றான்னு வச்சுங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, ஜோலி முஞ்சுது. பரசாமியார்னு சொல்ல மாட்டான். வளர்ந்தனா? வளர்ந்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படித்தேன். எங்கேயோ போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இவர் அரசு பள்ளியில் பயின்றவர் என்றிருந்தால் அரசு சாமியார்னு சொல்லுவானா? அரசு சாமியார்னா அரசுக்கே சாமியார் ஆகிட்டாரான்னு வச்சுப்பான். கவர்மெண்ட் சாமியார்னா அதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அரசு கவிஞர்கள்லாம் இருக்கிற மாதிரி அரசு சாமியார் ஆகிடுவார்ல, மாட்டான். கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படி தானே, தாலி கட்டின சாமியார்னுவானா? அதுவும் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால் தாலி கட்டி விட்டு வரணும் தான் கேட்குறான் சாமியாரா, தாலி கட்டின்னு இருக்கிற சாமியார் இல்லை, அதனால என்ன சொல்ல மாட்டான், அந்த கருமத்தையும் சொல்ல மாட்டான். சரிடா ரெண்டு புள்ள வந்தது, புள்ள பெத்த சாமியார்னு சொல்லுவானா, புள்ள கொடுக்குற சாமியார்னு சொல்லுவானா? சொன்னா அவனுக்கே ஆபத்து. ஏன் இவர் புள்ள கொடுக்குற சாமியார்னா கொண்டாட்டி பக்குன்னு உள்ள கொடுக்குற சாமியார்னோ சொல்ல, பட்டெல்லாம் பச்சிக்கிறாரு, ஏதோ பச்சு டிகிரி எல்லாம் பச்சு, இதெல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறான், பட்டெல்லாம் பச்சவர். இவர் படித்த சாமியார்னு சொல்லுவானா? அதுவும் சொல்ல மாட்டான். ஏன் படித்த சாமியார்னா நம்மளாம் படிக்காதுங்களான்னு அவனுக்கே தெரியும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவான் அவனே, அதனால் அதையும் சொல்ல மாட்டான். ஆட்டுக்கறி நான் சாப்பிடுவேன், ஆட்டுக்கறி சாமியார்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். மீன் சாப்பிடுவேன், மீன் சாமியார் சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டேன்ற மீன் சாமியார், மீன் சாமியார்னா நான் வியாசர் ஆகிடுவேன், உங்களுக்கு தெரியாது. ஆட்டுக்கறி சாமியார்னாக்கா நான் வந்து அந்த வாதாபி ஜீர்ணாபின்னு சொன்னானுங்களே அந்த வாதாபி சாமியார் ஆகிடுவேன், அதனால் அதையும் சொல்ல மாட்டான். எஞ்சின் நிற்கிறது மாடு மட்டும்தான். இப்போ மாட்டுக்கறி சாமியாரா மாட்டு சாமியாரா? மாட்டுக்கறி சாமியார், மாட்டு அதுனா மாட்டுக்கறி சாமியார். சாமியார் மாட்டுக்கறி சாமியார் எப்படி ஆனாரு, மாட்டுக்கறி சாப்பிட்டாரு மாட்டுக்கறி, பாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாமியார் சொல்லலாம் தானே, கோழிக்கறி சாப்பிடும் தானே, என்னன்னு அவன் பார்க்கல போல, காடை சாப்பிடுவேன், காடைக்கறி சாமியார்னு சொல்லலாமா? எவ்வளோ சிரிப்பு காமிச்சிக்கிறான் பாரு, ஒரு மாட்டுக்கறி சாமியார் தான் அவன் சொன்னான்.
எனக்கு இவ்வளோ சிரிப்பு இருக்குது, அது பின்னாடி ஒளிஞ்சு இருக்குது அவ்வளோ. சுடக்கஞ்சும் ஊர்காவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சுடக்கஞ்சி சாமியார்னுவானா, ஆனால் எச்சகலை சாமியார்னு ஒருத்தர் இருந்துக்கிறார் ஏற்கனவே. ஏன்னா அவர் பேர் தெரில, எச்சகலெல்லாம் போயிட்டு இருந்தார், பேரே மாத்திட்டு உட்காந்துருந்துக்கிறாரு. அதனால என்ன பண்ணிட்டான் அவரை, இப்போ என் பேர் வர தேர்தா எனக்கு, நான் வர சொல்கிறேன்னா அது என் அப்பன் பேர் சொல்ல மாட்டேன்றான் ஒருத்தர், சூரியசிஸ் பேசன்ட்டு. ஏன்டா உன் அப்பன் பேர் எனக்கு என்ன இருக்குது? இப்போ ஊர்லாம் பேருக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தானே இது அப்படின்னு தானே, ஒரு பேர் ஒரு ஆளுக்கு மட்டுமே வச்சுக்கிறான். இப்போ எத்தனை பேர் இருக்கிறானோ அத்தனை பேரை வச்சுக்கிறான். இல்லை ஒரு சில பேர் நிறைய வச்சுருக்குறோம் அப்படித்தானே, ஊரெல்லாம் ராஜாக்கிறான், ஊரெல்லாம் ராஜேஷுக்கிறான் அப்படித்தானே. ராஜேஷ் சுருக்கி வச்சுக்கிறானுங்க, ராஜேஷ்னா அதுக்கு பின்னாடி பேர் பெருசு தெரியுமா, பெருசு இருக்கட்டும். அப்போ ஒன்று ஒன்றுமே ஒன்று ஒன்று பின்னாடி என்ன இருக்குது, இவனுக்கு வந்து எனக்கு அடையாள பத்தணும் என்ன, இவன் மட்டமானவன் ஜாதியில் மட்டும் அப்படி சொன்னால் இந்த உயர்ந்த ஜாதி வெறி பிடிச்சவனாங்கிறலாம் வரமாட்டான்ல இங்கே, ஆல்ரெடி இங்கே வரக்கூடாதுன்னு நானே திட்டம் போட்டு ஓத்தவங்கம்மானுங்கிறேன். நானுமோ எல்லாரும் சேர்ந்து விட்டு வாங்கடா வாங்கடா போகிற மாதிரி, ஒத்த வராதிங்கடா, ஏன்னா எனக்கு கடவுள் தெரியும், வந்த கடவுள் மட்டும் தேடுவாங்கடா, வாழ்க்கையை தேடுவாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னா மட்டும் இங்கே வாங்க. நீ யாருன்னா பெரிய மாரி தள்ளி வச்சு என்ன பண்ண தயவுசெய்து வராதன்னே சொல்கிறேன் நான் அப்படிதானே. இதை தாண்டி இதுவே நானே பாதி கேட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு மூணு போட்டு போட்டு வச்சுக்கிறேன், ஒத்தாங்க அம்மா தேவையா பையா லவடைய பால் என்னென்ன இருந்தோ அத்தனையும் சொல்லி இவ்வளோ பூட்டு போட்டு வச்சுக்கிறேன். இதில் மாட்டுக்கு இன்னொரு பூட்டினே திக்கின்றேன் நான், போட்டால் வராமல் போயிடுவான், பரவாயில்ல பிள்ளுது அங்கே போனால் பீஃப் பிரியாணி கிடைக்கும். என்ன செய்து இந்த மாட்டுக்கறி சாமியார் இல்லை, இன்னும் வேறு லூஸு மென்டல் நல்லா இருக்குது. கடவுளையே பித்தான் கூப்பிட்ட உலகம் தானே இது, நல்லா தானே இது. இதெல்லாம் நான் தான், உன்னால் லூஸாக இருக்க முடியாதுடா, உன்னால் தளர்வாக இருக்கவே முடியாது. எனக்கு எந்த சம்பவம் சம்பவம் தான், லூஸாக தான் இருப்பேன். மென்டல்ன்ற ஆமாம் தான், மென்டல் ஸ்ட்ராங் ஆகுது. மென்டல்னா அர்த்தம் தெரியல உனக்கு, மூளைன்னு மென்டல்னா ஏதோ நினச்சி வச்சுக்கிறான், பைத்தியம் நினச்சி வச்சுக்கிறான், அதுக்கு மென்டல் கிடையாதுரா, மென்டலி டிசேபிள், அது கூட சரியாக தெரியல உனக்கு மென்டல்னுங்கிறான். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எதுக்கு, பைத்தியத்துக்கு இல்லை, மென்டல் ஹாஸ்பத்திரினா மென்டலை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஹாஸ்பிட்டல் எது, மனநிலை மருத்துவத்துக்கு பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படி தானே, மென்டல்னு எழுதி வச்சுக்கிறான், அது கூட தெரியல. கிட்ட என்ன கேள்றா நான் சொல்லித்தரேன், வாடா ஐயா பிறப்புறுப்பு இல்லை, வேலைக்காவாத பிறப்புறுப்புன்னு கேள்றான் கொத்தா, என்ன சொல்லணும், வேலைக்காவாத பிறப்புறுப்புன்னு சொல்லு, வேலைக்கு ஆகிற பிறப்புறுப்புக்கும் அது பிரச்சனையே இல்லையே, நீ சொன்னால் அதுக்கு இவனுக்கு என்ன நஷ்டம் தானே. உற்று பன்னிகரி சாமியார் நேரலாமா இல்லையா, பன்னிகரி சாமியார்னே மாடு புனிதமானது, மாடியே சாப்பிடுவார்னா மாட்டுக்கறி சாமியார் தானே, அதனால் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பாமியார். ஒரு காலத்தில் ஓத்தா சாமியார்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு காலத்தில், ஆக்சுவலாக நான் சாமியாரே கிடையாது, இவன் பண்ணி இன்னும் சொல்லி அது கூட சாமியார் வர பண்ணதுக்கு. நான் ஒரு மனுஷன் கடவுள் தெரிஞ்சுங்கன்னு, என் பேர் சிவா, யோகம் அடைஞ்சிருக்கிறேன், அதனால் சிவை வைக்கி அவ்வளோதான் தட் சார். அப்புறமா இதில் என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு, அப்படி கூட உங்களை என்ன, நீ கூப்பிட்றதுக்கு எல்லாரும் அழைக்கிறதுக்கு நான் அழகாக சிவை வைக்கினே சிவகைக்கினே கூப்பிடு இல்லை, என்ன யாருமே சிவகின்னு கூப்பிட்டுல ஐயா சாமி அவங்க இஷ்டம், இது மாமா சொல்லுங்க அத்தான், என்ன பிரச்சனை இதில் என்ன, இப்போ இல்லை மாமா சொல்லு மச்சான் சொல்லு இல்லை அண்ணா கூட சொல்லு அப்பா சொல்லு என்ன பிரச்சனைன்ற நான், இல்லை தலைவனே ராஜனே குருவே என்னவோ சொல்லு போகிறாங்க, அதெல்லாம் ஒருத்தர் மாட்டுக்கறின்னு சொல்லிடுறாரு போல். அதனால் நீங்களா என்ன பண்ணிக்காதீங்க, என்ன கமெண்டி எனக்கு திருப்பி காட்டாதீங்க, சிக்கிலிக்கா பண்ணுற மாதிரியே இருக்குது சந்தோஷம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.